இன்றைக்கு பார்க்க போற பாடம் வங்கி தொழில். முதலீட்டு என்ன வங்கி வந்து மாதிரியான ஆப்ரேஷன்ஸ், அதாவது இங்கே வந்து நாங்கள் ரெண்டு வகையாக தொழிற்பாளர் சொல்லுவோம், ரீட்டைல் சொல்லி சொல்லுவோம். வாய்ப்புகளை ஏற்கிறது, தனிநபர் கடன்களை வழங்குறது, கல்வி கடன்களை பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ். சிறிய நடுத்தர வணிக முயற்சிகளுக்கான கடன்களை வழங்க, கூட்டு நிறுவனங்களுக்கான இதற்கு அப்பால தான் இந்த முதலீட்டு வங்கி தொழில் என்ற வினையம் இருக்கிறது. முதலீட்டு வங்கி தொழில் என்ற பார்க்கறதுக்கு முதல் முதலீடு என்றா என்ன, அது முதலீடு என்று சொல்றது என்னென்னா, சாதாரண டெய்லர்ல மனிதனிலிருந்து ஒரு சாதாரண குடிமகன் தன்ற வருமானத்தில் இருந்து கழிச்சு சேமிப்பது, அந்த சேமிப்பு தான் முதலீடாக மாற்றப்படுகிறது வருமானத்தை உழைப்பதற்காக. ஸோ சேமிப்பு இருந்தால் தான் முதலீடு உருவாகும். இன்னும் இதை சிம்பிளாக சொன்னால், எங்களோட வருமானம் மிகையாக இருந்தால், செலவு போக வருமானம் மிகையாக இருந்தால் முதலீடு உருவாகும். இது ஒரு சுமாராக சொல்லப்படுற ஒரு வரவிலக்கம். இது ஒரு தனிநபருக்கும் தன்னுடைய வருமானத்திலிருந்து செலவை போக்கி சேருகின்ற சேமிப்பை முதலீடு, அது வருமான தனிநபர் முயற்சிகள். அதே போல நிறுவனங்கள் தன் வருமானத்திலிருந்து செலவு போக முதலீட்டுக்கு முக்கியமா சேமிப்பு ஒரு சாதாரண மனிதனை பொறுத்தல உள்ள அவர் முதலிடக்கூடிய வகைகள் என்ன என்று சொல்லி பார்த்தா, இப்ப கரண்டா நாங்கள் சொல்லலாம் என்ன, அல்லது அல்லது லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ். இதற்கு அப்பால போனமெண்டா ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ட்ரெஷரி பில், ட்ரெஷரி பாண்ட், கமர்ஷியல் பேப்பர்ஸ், ஃபாரின் கரன்சிஸ், மற்றது யூனிட் ட்ரஸ்ட் போன்றவற்றில் முதலீடு. ஸோ இது வந்து சாதாரண ஒரு மனிதன் தனக்கு மிகையாக நிதி தேவைப்பட்டால் முதலீடு. ஸோ நாங்கள் இப்போ சொல்கிறோம் முதலீடுவான் என்று சொல்லி சொல்கிறோம், ஒவ்வொரு ஒரு காசு சேமித்து காசு மேல் இருக்குது, ஸோ அந்த காசு கொண்டு முதலீடு செய்யணும். அதை வாங்குறதுக்கு ஒரு ஆள் தயாராக இருக்குதானே, நாங்கள் முதலீடு செய்த காசை, அதாவது நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம்டா, அதை பெற்றுக்கொள்றதுக்கு ஒரு தரப்பு தயாராக இருக்கத்தானே வேண்டும். ஸோ அதை வந்து சொல்கிறாங்க, நிதி தேவைப்படுவோம்னு சொல்லுவோம், நிதி மிகையாக இருக்கிறார்கள், நிதி தேவைப்படுவோம். ஸோ நிதி மிகையாக இருக்கு, நிதி தேவைப்படுவோருக்கு முதலீடு அப்படி என்று சொல்லி சொல்றேன். தேவைப்படுவோர் யாராக இருக்கலாம், இந்த பாரிய நிறுவனங்கள், வியாபார நிறுவனங்கள், மற்றது புதிய தொழில் அல்லது அந்த தொழில் என்ற நிறுவனங்கள் உலக உலகங்களுக்கெல்லாம் வந்து நிதி தேவைப்படலாம். இது அரசாங்கத்தில் கூட நிதி மிகை உள்ளாக்களும் நிதி உள்ளாக்களும் சந்திக்கிறதுக்கு சந்தை இருக்கிறாங்க. ஒரு உணவு சந்தை இந்த முதலீட்டு வங்கிகள் வங்கி தொழில், அதாவது நிதி மிகை உள்ளவரையும் நிதி பற்றாக்குறை உள்ளாரையும் சேர்த்து வைக்கிறதுக்கான ஒரு இன்டர்மீடியட் ஒரு இடைநிலையாக தொழிற்படுறார்கள் இந்த முதலீட்டு வங்கி தொழில் என்று சொல்றாங்க.
ஆனா இவங்க மற்ற சந்தை இடைநிலை ஈட்டாளர்கள் சற்று இவர்கள் இருப்பார். வசதி அளிப்பதற்காக முக்கிய நிதியியல் பணிகளாக விளங்குவதுடன் இது வங்கி தொழில் வியாபாரத்துடன் சேர்ந்து பெரும்பாலும் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. வங்கிகளின் தொழிற்பாடு வங்கி தொழில் வியாபாரம் நிதியியல் குழுமங்களுக்குள் காணப்படுகின்றன. முதலீட்டு வங்கி தொழில் என்றது ஒரு முதலீட்டு வங்கி தொழில் தொழிற்பாடானது வங்கி தொழில் குழுமங்களுக்குள்ள வங்கி இருக்கும் என்று சொன்னால் அதுக்கு சில சில சப்சிடரிஸ் கம்பெனி. இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்ல வந்தால் என்டிபி பேங்க் எடுத்துக்கொண்டால் நேஷனல் டெவலப்மெண்ட் பேங்க் பிஎல்சி ஒன்று இருக்கும், நேஷனல் டெவலப்மெண்ட் வெல்த் மேனேஜ்மெண்ட் இருக்கு, நேஷனல் டெவலப்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இருக்கு. அதே மாதிரி கமர்ஷியல் பேங்க் எடுத்தோம்னா கமர்ஷியல் பேங்க் கமர்ஷியல் பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க் இப்படி பல டிஃப்ரெண்ட் இருக்கு. வங்கி ஒரு பல்வேறு சப்சிடரி கம்பெனிஸை வச்சிருக்கு. ஸோ அதனுவாங்க முதலீட்டு வங்கிகளின் தொழிற்பாடானது வங்கி தொழில் குழுமங்களுக்குள் அல்லது ஏனைய வியாபாரம் அல்லது நிதியியல் குழுமங்களுக்குள் காணப்படும். குரூப் ஆஃப் கம்பெனியில ஒன் ஆஃப் த கம்பெனி அபிவிருத்தி அடைந்துள்ள நிதியியல் சந்தைகளுக்கு முதலீட்டு வங்கிகள் பெருமளவிற்கு தூண்டுதலாக விளங்கின. இன்றைக்கு பாத்தீங்கன்னா நிதி சந்தை அதாவது நிதி தேவைப்படுறாலையும் நிதி பற்றாக்குறையாளர் மீட் பண்ற சந்தை. ஸோ இந்த சந்தை விரிவடைந்ததற்கு அல்லது வளர்ச்சி அடைந்ததற்கு காரணம் இந்த முதலீட்டு வங்கி தொழில் என்று சொல்லப்படுகிறது. இம்முதலீட்டு வங்கிகள் மற்றும் நிதியியல் முகாமைத்துவ ஆலோசனைகள் என்ற வேலையை கையாளுவதற்கு பணியாற்றுகின்றன. ஒரு முதலீட்டு வங்கி என்பது ஒரு முதலீட்டாளர் முதலீடு தேவையான ஆலோசனைகளை வழங்குது. அடுத்தது ஒரு கம்பெனி ஒன்றிந்த நிதிய முகாமைத்துவம் செய்வதற்கான ஆலோசனைகளை வழங்குறது. ஒரு வியாபாரத்தை மீளமைக்க ஒரு வியாபாரம் வந்து சரிவடைந்து கொண்டிருந்தது. மற்றது நிதியியல் முகாமைத்துவ ஆலோசனைகள் என்பவற்றினை கையாளுவது பணியாற்றுகிறது. மேலும் முதலீட்டு வங்கிகள் உலகம் முழுவதிலும் உள்ள சந்தைகளுக்கு புதியதும் சிக்கலானதுமான ஏராளமான நிதியியல் சாதனங்களை அறிமுகப்படுத்தியிருக்கும் நிதியியல் பொறியியற்படுத்தும் தொழில்சார் துறையின் முன்னோடிகளாக விளங்குகின்றன. முதலீட்டு கருவிகளை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கு. பல்வேறு வகையான முதலீட்டு கருவி உங்களுக்கு தெரிஞ்ச பெருசரி பெருசரி போன்ற அதுகளை விட்டு பங்குகளை விட்டு பல்வேறு வகையான முதலீட்டு கருவிகளை இந்த என்ன செஞ்சிருந்தால் அறிமுகப்படுத்தி இருக்கிறது. இதனால இந்த முதலீட்டு வங்கி தொழில் சிக்கலான ஒரு வங்கி தொழிலாக உலகத்தில மாற்றம் பெற்றிருக்கிறது. தோற்றம் பெற்று வரும் சந்தைகளுக்கும் பொருளாதார வளர்ச்சிக்கு வசதி அளிக்கும் பொருட்டு அவற்றின் நிதியியல் சந்தைகளை அபிவிருத்தி செய்வதற்கு முதலீட்டு வங்கி தொழில் விளங்குகின்றது. எனினும் முதலீட்டு வங்கியினது நிதி தன்மை தற்பொழுது முதலீடு வேறானதாக அறிமுகப்படுத்தப்பட்டு வரும் புதிய விடயங்கள் என்பதற்கு காரணமாக
முதலீட்டு வங்கிகளும் நிதியியல் சந்தை நெருக்கடிகளுக்காக குற்றம் சாட்டப்பட்டது. உலகியல் உலகியல் கிரைசிஸுக்கு முதலீட்டு வங்கி தொழில் நடவடிக்கைகளும் ஒரு காரணமாக அமைந்திருக்கிறதாக சொல்லப்படுகின்றன. தொழில் முக்கியமான துறைகளிலும் அதன் புதிய போக்குகள் தொடர்பிலும் வங்கி தொழில் மற்றும் நிதியியல் தொழில்சார் நிபுணர்கள் முதலீட்டு வங்கி தொழில் வியாபாரத்தில் பாண்டித்தியம் பெறுகின்ற விதத்தில தான் முதலீட்டு வங்கி தொழில் என்ற பாடத்தை அப்ப நான் உடனே நம்ம சொன்னது ஏன் இந்த முதலீட்டு வங்கி தொழில் என்ற பாடத்தை நீங்க படிக்க போறீங்க. அப்போ முதலீட்டு வங்கி தொழில் வந்து இந்த வங்கிகள் வந்து சிக்கலான முதலீட்டு சந்தையில மிக பிரதானமான பங்களிப்பை வழங்கி இருக்கிறது. ஸோ வங்கிகளான வியாபாரம் நடவடிக்கைகளுக்கு அப்பால இந்த முதலீட்டு வங்கி தொழிலையும் செய்யுது. அவர் தங்களோட குழு வங்கிகள் அல்லது நிதி கம்பங்களும் அல்லது வியாபார நிறுவனங்கள் தங்கள் குழுமத்தில ஒரு நிறுவனமாக இந்த முதலீட்டு வங்கி தொழிலை மேற்கொண்டு வருகின்றன. இப்ப இந்த முதலீட்டு வங்கி தொழில் பாடத்தின் சிலபஸ் முதலீட்டு வங்கி தொழில முதலாவது முதலீட்டு வங்கி வியாபாரத்தின் பரிணாமத்தை பற்றி ஒரு விடயம் தெரிந்திருந்தால் அடுத்ததாக நாங்கள் பார்க்கணும் வளங்கள் அல்லது விநியோக முகாமைத்துவம். இதுல நாங்கள் பங்குரிமை மூலதனம் என்றால் என்ன, பிணையங்கள் என்றால் என்ன, அது எப்படி வழங்கப்படுகிறது, அது எவ்வாறு அந்த நிதி திரட்டப்படுகிறது விடயங்களை நாங்கள் என்னென்ன பிணையங்களை வழங்கி எவ்வாறான ஃபீச்சர்ஸ் எவ்வாறான வடிவமைப்புகளை கொண்டிருக்கிறது. அடுத்தது சொத்துக்களை பிணையமயப்படுத்தல். அடுத்தது பிணையங்களின் வளங்கல்களுக்கு ஒப்புறுதி அளித்தல் சர்வீஸ் என்று சொல்லுவாங்க அல்லது சொல்லுவாங்க என்ன நாங்கள் பார்க்க வேண்டியது. அடுத்தது கம்பெனி நிதி பணிகள் நிதி பணிகள் என்று சொன்னால் கடன் கூட்டுகள் குழு கொள்வனவுகளுக்கு ஒழுங்கு செய்தல் என்றால் இந்த அதாவது கடன் மீள்கொள்வன நடவடிக்கை மேற்கொள்வது அது சம்பந்தமான விடயங்கள் நிதி பணிகள். அடுத்தது முதலீட்டு மதிப்பீடு சேவிஸ் அதாவது இன்வெஸ்ட். அடுத்தது மேற்கொள்ளுது. அடுத்தது தனியுடைமை வர்த்தகம் தனியுடைமை வர்த்தகத்திற்கான பங்களிப்பு மற்றும் கையிருப்பு பணிகள் அப்போ நினைக்கிறது அல்லது இன்னொரு கம்பெனியை வாங்குற ஒரு கம்பெனி அவ்வாறான நெருங்கி கவனிக்கும் க்ளோஸ் மானிட்டரிங் அட்வைசரி சர்வீசஸ் மற்றும் ரெகுலேட்டரிஸ் அண்ட் ஃபைனான்சிங் போன்றவற்றை சில கம்பெனிகள் வெல்த் மேனேஜ்மெண்ட்டை வந்து இந்த செல்வ முகாமைத்துவம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செய்யுது. அடுத்த நிதிய முகாமைத்துவம் என்று சொல்லப்படுறது என்றால்
ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட், நிதி முகாமைத்துவம், அதுவும் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் வந்து செய்யப்படுகிறது. அடுத்தது முதலீடுமயப்படுத்தல். சில கம்பெனிஸ் நான் ஏற்கனவே சொன்னது போல சில கம்பெனிஸ் வந்து நட்டம் அடைந்து க்ளோஸ் பண்ற டைம்ல தேவையான ஆலோசனைகளை வழங்கி அதை மீளமைச்சு அதை மூலம் ப்ரோசஸ் செய்யுது. அடுத்தது முதலீடுமெண்ட் செய்யும் பற்றி ரிசர்ச் பண்ணி அதுல என்ன ரிட்டர்ன் இருக்கு அல்லது என்ன லாபம் இருக்குன்றதை ஆய்வு செஞ்சு அதன் அடிப்படையில் ஆலோசனை வழங்குகிறது. அடுத்தது செயற்திட்ட மதிப்பு, ப்ரொஜெக்டை வந்து இவாலுவேஷன் பண்ணி இந்த ப்ரொஜெக்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையா என்ற சம்பந்தமான முடிவுகளை எடுக்கிறது. ஸோ இவ்வளவுதான் இந்த முதலீட்டு வாங்கி தொழிலில் நாங்கள் முதலீட்டு வாங்கி. ஒரு முதலீட்டு வங்கி என்பது ஒரு பொதுவாக பிரைவேட் லிமிடெட் ஆகத்தான் இருக்கும். ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப் ஆஃப் கம்பெனி மேபி இந்த ஒரு கம்பெனியாக தான் இருக்கும். உங்களுக்கு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்ற என்ன ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி என்ற என்ன என்றால் உங்களுக்கு தெரியும். நான் இதை பற்றி மேலமாக சொல்ல தேவையில்லை. ஸோ ஒரு பொதுவாக ஒரு தனியார் கம்பெனியாக அல்லது தனியார் நிறுவனமாக இருக்கும். இது தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு மற்றும் பிற சேவைகளை வழங்கும். இது தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அவர்களுக்கு நிதி வளங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்கும். பிணை பத்திரங்களை வழங்குவதில் வாடிக்கையாளரை முகவராக எழுத்துரு அளிப்பதன் மூலம் நிதி பத்திரங்களை செக்யூரிட்டிஸ் வாடிக்கையாளர் முகவராக அண்டர் ரைட்டிங் தாங்க அந்த மூலதனத்தை உயர்த்துவோம் என்று உறுதி பார்ப்போம். பத்திரங்களை வழங்குவது வாடிக்கையாளரின் முகவராக எழுத்துறுதி அளிப்பதன் மூலம் அதனை கூட்டு நிறுவனங்களின் சேர்க்கைகளிலும் நிறுவனங்களை கையகப்படுத்தலிலும் வியாபார முறையில் ஈடுபடுத்தப்படும் நிதி நிறுவனங்கள் முதலீட்டு வங்கி என அழைக்கப்படும். முதலீட்டை உருவாக்கி அதனை பிணைகளிலும் கூட்டு நிறுவனங்களின் சேர்க்கைகளிலும் அப்போ முதலீட்டுன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு பண்ண போறாரு ஒரு ஆளுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறாருன்னு சொன்னா அவரை கலெக்ட் பண்ணி நிதி தேவைப்படுற நிதி தேவைப்படுற என்ன இவர் இன்வெஸ்ட் பண்ண விரும்புகிறார் அதுக்குரிய ஆலோசனைகள் அல்லது ரிசர்ச்சை மேற்கொண்டு அந்த உருவாக்கி அதனை பிணைகளில் நிறுவனங்களின் சேர்க்கைகளில் நிறுவனங்களை முதலீடு வங்கி பிணைகளை விநியோகம் செய்து விற்பதன் மூலமும் பிணைகளை காப்பீடு செய்வதன் மூலமும் மற்றும் அரசிடமிருந்து வருமானத்தை பெறுகிறது. வந்து இதை நாங்கள் வந்து சாமர்த்தியம் என்ன செய்யுதுன்றது பற்றி பண்ணிக்கிறோம். இதை பற்றி விரிவான விளக்கங்கள் அடுத்த வகுப்புகளை உங்களுக்கு சொல்லித் தருவேன். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து மூலதன சந்தைகளை மூலதன சந்தை உங்களுக்கு கேபிட்டல் மார்க் பிணைகளை விநியோகம் செய்யும் நிறுவனங்கள் பெறுகிறது.
அப்ப மூலதன சந்தை என்பது கேபிட்டல் மார்க்கெட். சோ கேபிட்டல் மார்க்கெட்னா நார்மலா சிலங்கா போறதுல எல்லாம் பங்கு சந்தை சிலங்காவில நாங்கள் மூலதன சந்தை பங்கு சந்தை தான் சொல்லி கொண்டிருக்கோம் நிறுவனங்களின் அல்லது கையகப்படுத்தல் போன்ற பரிமாற்றங்களுக்கான ஆலோசனை வழங்குவதன் மூலம் வருமானத்தை நார்மலா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் ஃபீ இன்கம் கமிஷன் இன்கம் தான் அவங்களோட மெயின் இன்கம் இருக்க போகுது. அவங்க ஒரு அட்வைசரி, அதாவது இப்ப நான் சொன்னது போல அவங்க செய்கிற வேலைகள் ஒன்று நிறுவனங்களின் சேர்க்கை மற்றும் கையகப்படுத்தல் அந்த 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 நிதியை திரட்டி அந்த குறித்த நிறுவனத்துக்கு செலுத்த கொடுக்கும் வரைக்கும் சகல வேலைகளையும் அவங்களிருந்து வருமான கமிஷன் இந்த மாதிரி பெற்றுக்கொள்ளும். ஸோ இதுதான் ஒரு முதலீட்டு வங்கிகள் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு வசதி அளிக்கிற ஒரு தொழில் தான் இந்த முதலீட்டு வங்கிகள். அடுத்தது அப்ப இலங்கையில நார்மலா ஃபைனான்சியல் மார்க்கெட்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வங்கி தொழில்படும். இப்போ நமக்கு தெரியும் ஒரு நிதிச்சந்தை, நிதிச்சந்தை என்பது நிதி உள்ளாலும் நிதி மிகையாக உள்ளாலும் சொல்லப்படும், அதான் ஒரு நிதிச்சந்தை. அப்ப மக்கள் நிதி பத்திரங்கள் மற்றும் எதிர்கால பரிவர்த்தனைகள் மற்றும் விருப்பங்கள் போன்ற குறைந்த பரிவர்த்தனை செலவில் வகையான வரவிலக்கணங்கள் சொல்லினார்கள். அதைத்தான் நாங்கள் மற்றும் எதிர்கால பரிவர்த்தனைகள் ஃபியூச்சர் எக்ஸ்சேஞ்ச், அதாவது எதிர்கால பரிவர்த்தனைகள் மற்றும் செலவில் வர்த்தகம் செய்யும் சந்தையாகும். நிதிச்சந்தை என்பது நிதி மீதான பத்திரங்களை விற்பதுமான ஒரு சந்தேகம். நார்மலா ஒரு நிதி தேவையானாலும் நிதி பற்றாக்குறையானாலும் ஒரு நிதி மிகை உள்ளாலும் சந்திக்கக்குள்ள கண்ணு முடித்து நிதி பற்றாக்குறையானாலுக்கு அல்லது என்று சொல்லலாம் ஏதாவது ஒன்று அடிப்படையில் தான் கொடுக்கும். சும்மா ஒரு ஒன்றும் இல்லாம ஒரு எந்த விதமான டாக்குமெண்டரி இல்லாம பணத்தை கொடுக்க முடியாது. ஸோ அதைத்தான் பிணை அந்த இந்த அதாவது முதலீடு செய்கிறதுக்கு அல்லது பணத்தை கொடுப்பதற்கு சூழலாகத்தான் இந்த முதலீட்டு கருவிகள் சொல்லுவோம், இன்வெஸ்ட்மெண்ட் சூழல் என்று சொல்லுவோம். நிதி ஒவ்வொரு பத்திரத்துக்கும் ஒவ்வொரு சந்தையும் இன்வெஸ்ட் பண்ணணும் அவங்களுக்கு ஒரு வகையான சந்தை இருக்கு. சிலாக்களை பொறுத்தளவுல லாங் டேர்ம் லோன் அவங்களுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக லாங் டேர்ம்ல அவங்க கொடுப்போம். அப்படியானவர்களுக்கு போனா குறுங்காலத்தில் இருந்தார்களும் குறுங்காலத்தில் நிதி தேவையோ சந்தையை நாங்கள் சொல்லுவோம் மணி மார்க்கெட், பணச்சந்தை, குறுங்கால சந்தை என்று சொல்லுவோம்.
காலத்துல முதலீடு செஞ்சு வருமானத்தை பெற விரும்புவோம் இந்த முதலீட்டாளர் சந்திக்கிற சந்தையை சொல்லுவோம் மூலதன சந்தை. பத்திரத்திற்கும் ஒவ்வொரு சந்தையும் அதற்குரிய தனித்தன்மையுடன் செயல்படும். நிதி உரிமைகளின் கால அளவு நிதி உரிமைகளின் சந்தை என்றும் மூலதன சந்தை என்றும் இரண்டு வகையாக வகைப்படுத்தப்படுகிறது. அடுத்தது பத்திரங்கள் விற்பனைகளின் அடிப்படையில் முதன்நிலை சந்தை பிரைமரி மார்க்கெட், அடுத்தது செகண்டரி மார்க்கெட். அதாவது விற்பனையின் அடிப்படையில் முதன்மை சந்தை சந்தை வகைப்படுத்தப்படுகிறது. வகைப்படுத்தப்படுது ஒன்று கால அளவு அளவுகளின் அடிப்படையில பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை, விற்பனைகளின் அடிப்படையில அதாவது முதன்மை சந்தை நிலை சந்தை வகைப்படுத்த. நிதிச்சந்தையினை கீழ்வருமாறு நிதிச்சந்தையினை கீழ்வருமாறு மேலும் வகைப்படுத்தலாம் சொல்லப்படுகிறது. ஒன்று நான் சொன்னது போன்று மூலதன சந்தை, அடுத்தது வெளிநாட்டு அந்நிய செலவாணி சந்தை, அடுத்தது பெருதி சந்தை, அடுத்தது பொருட்கள் சந்தை என்று மூன்று வகையாக ஐந்து வகையாக வகைப்படுத்துறோம். அப்ப மூலதன சந்தை என்று சொல்லப்படுறது என்ன, நீண்டகால நிதி தேவை உடையாரும் நீண்ட காலத்தில முதலீடு செய்து லாபத்தை உழைக்க விரும்புகிறார்களும் சந்திக்கிற ஒரு சந்தை. அதுல வேற சில பரிமாற்றப்படுறீர்கள், உதாரணத்துக்கு சொல்லலாம். இரண்டாவது மூலதன சந்தையின் ஊடாக பரிமாற்றப்படுகிற ஒரு சில உதாரணத்துக்கு சொல்லப்பட்ட முதலீட்டு கருவிகள். பணச்சந்தை என்று சொல்றது குறுங்காலத்தில நிதி செய்து லாபம் ஈட்ட விரும்புகிற ஆட்களும் சேருகிற ஒரு சந்தை பணச்சந்தை, மணி மார்க்கெட். இதுக்கு உதாரணம் சொல்லலாம். அதே போன்று தோட்டம், இது வந்து பணச்சந்தை கருவிகளாக காணப்படும். வெளிநாட்டு அந்நிய செலவாணி சந்தை என்று சொல்லப்படுறது என்னென்ன, அது அந்நிய செலவாணியில முதலீடு செஞ்சு அதன் மூலம் லாபம் உள்ளது வெளிநாட்டு செலவாணி சந்தை. அதே மாதிரி பெருச்சந்தை முன்னோக்கிய எதிர்வுகள் கூறி எதிர்வுகால அடிப்படையில் லாபத்தை பெறுவதற்காக எதிர்வுகளின் அடிப்படையில பிணை பத்திரங்கள் கொள்வன அடிப்படையில் என்று சொல்லுவோம். இது சம்பந்தமாக நாங்கள் திண்ணில் படிப்போம் பெருவிச்சந்தை. அடுத்து பொருட்கள் சந்தை, காமோடிட்டி மார்க்கெட், பொருட்கள் சேவைகளை கொள்வனவு செய்கிறது விற்பனை செய்கிற சந்தை பொருட்கள் சந்தை என்று சொல்லி சொல்லும். சோ இதுதான் ஒரு சந்தையின் வகைப்படுத்தலாக இருக்கும். வங்கி இந்த சந்தையில தான் முதலீடு செய்யும். இதை அப்பாத வகையான சேவைகளையும் வழங்கும் மூலதன சந்தை. கால நிதி தேவை உடையோரும்
நீண்ட காலத்தில் முதலீடு செய்து திரும்பலை எதிர்பார்ப்பவர்களும் சந்திக்கின்ற ஒரு விடையாகும். பத்திரங்கள் மற்றும் பங்குகள் போன்ற நிதி பத்திரங்களை நிறுவனங்கள் உள்ளிட்ட வழங்குநர்கள் மற்றும் பயனாளர்களை கொண்டுள்ளது. பத்திரங்கள் மற்றும் போன்ற நிதி பத்திரங்களையும் தனிநபர்கள் நிறுவனங்கள் உள்ளிட்ட வழங்குநர்கள் மற்றும் பயனாளர்களை கொண்டுள்ளது. மூலதனமானது அரச பிணையங்கள் மற்றும் தனியார் பிணையங்கள் மூலம் செயற்படுத்தப்படுகின்றது. அரச பிணையங்கள் மற்றும் தனியார் பிணையங்களின் மூலம் செயற்படுத்தப்படுகிறது. அப்ப மூலதன சந்தை என்பது நீண்டகால நிதி தேவையுடையோரும் நீண்ட காலத்தில் முதலீடு செய்து திரும்பலை எதிர்பார்ப்பவரும் சந்திக்கின்ற ஒரு சந்தையாக இருக்கிறது. நிதி பத்திரங்களை வர்த்தகம் செய்யும் தனிநபர்கள் நிறுவனங்கள் வழங்குநர்கள் மூலதன சந்தையானது அரச பிணையங்கள் மற்றும் தனியார் பிணையங்கள் மூலம் செயற்படுத்தப்படுகின்றது. சோ இந்த மூலதன சந்தையினுடைய கருவிகளை நாங்கள் பார்த்தோம் என்றால் பங்குகள், கடன் பத்திரங்கள், தனியார் முறைகள் இந்த மூலதன சந்தை கருவிகளாக குறிப்பிடலாம். அடுத்தது பார்ப்போம் திரைசேரி முறைகள். அப்ப மூலதன சந்தையில மிக முக்கியமான முறைகள் என்பது படுகடன் திணைக்களத்தினால வழங்கப்படுகின்ற ஒரு வருடத்திற்கு மேலான முதிர்வை கொண்டுள்ள பிணையங்கள் திரைசேரி முறைகள் என்று அழைக்கப்படும். அரசாங்கத்தின் திரைசேரி என்று சொல்லக்குள்ள அரசாங்கம் தன்னை பாதிட்ட சப்மிட் பண்ணக்குள்ள தனக்கு எவ்வளவு நிதி பற்றாக்குறை ஏற்படும், இந்த நிதி எவ்வாறு திரட்டுவோம் என்று சொல்லி பார்லிமெண்ட்ல அப்ரூவல் எடுத்து நான் இவ்வளவு முறைகளை இந்த வருஷம் இஷ்யூ பண்ணுவோம். அந்த வரையறைக்குள்ள திரைசேரியின் சார்பாக நோமலா ஒரு திரைசேரி முறிகளுடைய முகவில திரைசேரி முறிகளுடைய முகவிலை எப்பொழுதும் வந்து முகவிலை 100 ரூபாயாகத்தான் இருக்கும். ஒரு வருடத்துக்கு மேலான முதிர்வை கொண்டுள்ள பிணையமாக இந்த திரைசேரி முறிகள் பொது படுகடன் திணைக்களத்தினால் நடத்தப்படும் போட்டி தன்மையான வழங்கப்படுகின்றது. முகவிலை 100 ரூபாய். இந்த 100 ரூபாய் முகவிலையில யாரு கூட இருக்கிறாரோ அவருக்கு தான் அந்த சாதாரணமாக திரைசேரி முறைகள் வட்டி கூப்பன் அதாவது நறுக்கு வட்டி வீதம் என்று சொல்லி சொல்லுவார். வட்டி வீதம் அரை ஆண்டுக்கு ஒரு முறை அரசாங்கத்தினால முதலீடு செய்கிற முதலீட்டாளருக்கு செலுத்தப்படும். திரைசேரி முறைகளை அரசாங்கத்திடமிருந்து சாதாரண பொதுமக்கள் நேரடியாக கொள்வனவு செய்து கொள்ள முடியாது.
तेरे तनियमूर अयर विले तेविड लाभते मुदर्चिकाल नूर रूपाय वटी अरे
முகவிலையில் அல்லது கழிவு விலையில் அல்லது உயர் விலையில் இதனை விற்பனை செய்ய முடியும். அடுத்தது திரவத்தன்மை உள்ள இதை வந்து முதல்நிலை அவற்றை இரண்டாம் நிலை சந்தையின் ஆகவே இது ஒரு திரவத்தன்மை உள்ள ஒரு சொத்தாகும். தேவை என்றால் நாங்கள் கொடுத்துட்டு காக்காம முகவிலையை விட குறைந்த விலைக்கும் கொடுக்க வேண்டியதெல்லாம் என்று நாங்கள் சொல்றோம். இப்பிகளின் முதிர்வு காலம் நோமலா இரண்டு தொடக்கம் 20 வருடங்களாக இருக்குது. இப்ப நான் நினைக்கிறேன் 40 வருடங்களை தொடக்கம் 20 வருடங்கள் முதிர்வு காலம் இதுவரை வழங்கப்பட்டிருக்கு. நீண்டகால நட்ட அச்சமற்ற பிணையங்களாக கருதப்படுகிறது. திரைசேரி முறிகள் வந்து நீண்டகால நட்டமற்ற தாங்கள் முகவிலை கண்டிப்பாக அரசாங்கம் தரும். இதற்கு காரணம் அரசாங்கத்தினால் செலுத்துவதற்கு உறுதி செய்யப்பட்ட வட்டி மற்றும் கொடுப்பனவில் தன்மை காணப்படுவதாகும். திரைசேரி முறிகள் தொடர்பாக நிலையான வட்டி வீதம் ஒன்று அரையாண்டுக்கு ஒரு முறை செலுத்தப்படும். வட்டி வீதம் 15% என கருதி கொள்வோம். பெயரளவு பெறுமதியாகும். அதாவது எந்த விலைக்குத்தான் கொள்வனவு செஞ்சாலும் அந்த பெயரளவு பெறுமதிக்குத்தான் வட்டி வீதம் கல்குலேட் பண்ணப்படும். அதாவது முகவிலைக்கு தான் வட்டி வீதம் கல்குலேட். வட்டி பணமாக கிடைக்கும். நம்ம உதாரணமா சொல்லுவோம், ஒரு சதவீதம் ஒரு ட்ரெசரி ட்ரெசரி பொண்டுக்கு 15% நறுக்கு வட்டி. சோ 100 ரூபாய்க்கு 15% 15 ரூபாய் பணமாக கிடைக்கும் வருடத்திற்கு. இது அரையாண்டுக்கு ஒரு முறைதான் கிடைக்கும். எவ்வளவு கிடைக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறை என்றால் 7 ரூபாய் 50 சப்படி வருடத்திற்கு 2 தடவைகள். இதற்கு மேலதிகமாக முதிர்வு காலத்தின் முடிவின் போது பேரளவு பெறுமதியை செலுத்துவதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. பேரளவு பெறுமதி என்று சொல்லப்படுவது அந்த முகவிலையை செலுத்துவதற்கு அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த வழங்குது காணப்படுற டீச்சர்ஸ் தன்மைகள் என்ன என்று சொல்லி விவரிக்கும் பார்ப்போம். ஸோ ஏனென்றால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இதுகளில் இன்வெஸ்ட் பண்ணிட்டா இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் டூல். ஸோ இதுகளிலேயும் வந்து திரைசரி முறைகளையும் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து என்ன செய்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. அடுத்தது பார்ப்போம். மிக முக்கியமானது அடுத்தது முக்கியமானது தான் மூலதன சந்தையில் அடுத்த கதையில் பங்குகள். இந்த பங்குகள் என்றவுடன் இது ஒரு பெரிய பாடம் என்னால நான் விளங்கப்படுத்துறேன். உங்களுக்கு தெரிய வேணும் பங்குகள் என்றால் என்ன என்ற விடயம் உங்களுக்கு தெரிய வேண்டும். அதுக்கு முதல் கம்பெனி ஒரு வணிக நிறுவனங்கள் அமைப்பு வேண்டும்.
நபர் மூலதனம் விட்டு ஒரு நபரே ஒரு நபரே லாப நட்டங்களை தனி உடைமை வணிகம் அப்படி என்று சொல்லலாம். அல்லது 50 பேருக்கு உட்பட்ட நபர்கள் ஒன்று சேர்ந்து கூட்டாக பங்களிப்பு செய்து தங்களுக்குள்ள லாப நட்டங்களை சமமாக பகிர்ந்து சமமான மூலதனத்தை பங்களிப்பு செய்து வியாபாரத்தை நடத்துபவர்களாக இருந்தால் அதனை சொல்லுவோம் வந்து பங்குடைமை வணிகம். அப்ப தனி உடைமை வணிகத்துக்கு வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டம் இருக்குது. பங்குடைமை வணிகத்திற்கு 1890 பங்குடைமை கட்டளை சட்டம் இருக்குது. அதே போல கம்பெனிகள் என்று சொல்லப்படுவது ரெண்டு வகை கணக்கு, தனியார் கம்பெனி, பொது கம்பெனி, கரகடைந்த கம்பெனி, பல்தேசி கம்பெனிகள் என்று சொல்லி பல வகையான கம்பெனிகள் இருக்கு, போன்ற வகையான கம்பெனிகள் இருக்கு. இந்த கம்பெனிகள் என்று சொல்லப்படுவது 2007 ஏழாம் இலக்க சொல்லப்படுவது என்னென்றால் ஆக ஒரு பொது கம்பெனி, பப்ளிக் லிமிடெட் கம்பெனி என்று சொல்லி பார்க்கக்குள்ள இந்த கம்பெனிகள் வந்து பொதுவாக பொதுமக்களுக்கு பங்குகளை வழங்கி அதனூடாக வியாபாரத்தை மேற்கொள்ளுகின்ற கம்பெனிகளை நாங்கள் சொல்லுவோம் வந்து பொது கம்பெனிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக குறைந்தது 2 ஆக கூடினது இல்லை, வரையறை இல்லை, குறிச்சத்தின்படி வரையறை இல்லாத பங்குதாரர்கள். ஸோ பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டி வியாபாரத்தை நடத்துகிற நிறுவனங்களை கம்பெனி என்று சொன்னால் பொது கம்பெனி பங்குகள் என்றால் என்ன என்று சொல்லி பார்க்கணும். பங்கு ஒரு மூலதனத்தில் ஒரு சம அலகு பங்கு என்று சொல்லப்படும். மூலதனத்தின் சம அலகு பங்கு என்று சொல்லப்படும். காரணமா சொல்லலாம், நீ ஒரு நிறுவனம் நடத்த போறீங்க, நீங்க தனிநபர், உங்களுக்கு 100,000 மூலதனம் தேவை. இந்த 100,000 மூலதனத்துக்கு உங்கள்கிட்ட இருக்கிற காசு 20,000 காசு தான் உங்களோட கையில் இருக்கு. அப்ப 80,000 பணம் உங்களுக்கு தேவைப்படுகிறது இந்த வியாபாரத்தை கொண்டு நடத்துவதற்கு. இந்த 80,000 வேண்டுமாக இருந்தால் ஒன்று என்ன வகையான வழிமுறைகளை பின்பற்றி இந்த ஒன்று வங்கில போய் ₹80,000 உங்களுக்கு மூலதனம் தேவைப்படுகிறது. சம அழகால் சம அழகாகப்படும் நான் சொல்லுவேன் ₹10 என்றால் ₹10 ஒரு சம அழகின் பெறுமதி என்றால் என்னுடைய மொத்த சம அழகுகள் 8,000 சம அழகுகளாக இருக்கும். ஆகவே இந்த மூலதனம் ₹10 படி 8,000 சம அழகுகளாக பிரிக்கப்படுகின்றது. ஸோ இந்த ₹80,000 பணத்தை பெறுவதற்கு அல்லது மூலதனத்தை பெறுவதற்கு இந்த மூலதனமானது ₹10 படி 8,000 சம அழகுகளாக பிரிக்கப்படுகின்றது.
ஆகவே ஒரு அலகினுடைய பெறுமதி 8 ரூபாய். இதனைத்தான் நாங்கள் பங்குகள் என்று சொல்கிறோம். பங்கு என்பது பொதுவாக ஓர் கம்பெனியின் ஓர் பகுதி உரித்துடமையாகும். கம்பெனியின் மூலதனத்தில் ஓர் அலகினை பிரதிபலிக்கின்றது. ஒரு கம்பெனியினுடைய மூலதனத்தில் ஓர் அலகினை பிரதிபலிப்பதாக இந்த பங்கு காணப்படுகிறது. ஓர் கம்பெனியில் நீங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பங்குகளை வைத்திருப்பவராயின் நீங்கள் பங்குதாரர் என்று அழைக்கப்படுவர். உதாரணமாக தனியுடைமை நிறுவனப்பதிவு கட்டளை வியாபார பேர்பதிவு கட்டளை சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட தனியார் முதலீடு செஞ்சு தனியார் லாபங்களாக வியாபாரம் தனியுடைமை வணிகத்தில தனியுடைமையாளர் என்று சொல்லுவோம், அல்லது தனியாள் வணிகம் என்று சொல்லுவோம். அதே மாதிரி பங்குடைமையில பங்காளர்கள் என்று சொல்லுவோம், ஓனர்ஸ். அதே போன்று பங்கு வங்கியாளர்கள் கம்பெனியை பொறுத்தல உள்ள சொல்லுவோம் பங்குதாரர்கள் என்று சொல்லுவோம். ஒரு கம்பெனியில் 1 அல்லது அதற்கு பங்குகளை என்று ஒரு பங்கு 2 பங்கு 3 பங்கு என்று நிதி திரட்டப்பட்டது. ஸோ அவருக்கு தேவையான நிதி திரட்டப்பட்டுவிடும். நிறுவனத்தை கொண்டு நடத்துவார். இதன் மூலம் லாபம், அந்த லாபத்தை தங்களோட பங்குகளை கொள்வனவு செய்த பங்குதாரர்களுக்கு பகிர்ந்தளித்தார். இதுதான் ஒரு கம்பெனியில சாதாரணமான ஒரு ப்ரோசஸ். அப்போ ஒரு கம்பெனியில் நீங்கள் 1 அல்லது அதற்கு மேற்பட்ட பங்குகளை வைத்திருப்பவராயின் நீங்கள் பங்குதாரர்கள் என அழைக்கப்படுவர். கம்பெனியில் முதலீடு செய்வதற்கு ஈடாக பங்குதாரர்கள் பங்கு லாபம் மற்றும் பங்குதாரர்களுடைய பொதுக்கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை போன்ற ஏனைய நலன்களையும் பெற முடியும். சாதாரணமாக சொல்றேன், பங்கு லாபம் பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் வழங்கப்படும் மற்றும் பங்குதாரர்களை பொதுக்கூட்டத்தில் என்றால் இவர்கள் தான் ஓனர்ஸ், ஏன் இவர்கள் மூலதனத்தை இவர்கள்தான் ஓனர். ஸோ கம்பெனியின் முதலீடு செய்வதற்கு பிரதியீடாக பங்குதாரர்கள் பங்கு லாபம் மற்றும் பங்குதாரர்களுடைய பொதுக்கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை போன்ற ஏனைய நலன்களையும் பெற முடியும். இப்போ கம்பெனியில முதலீடு செய்திருந்தால் அவங்க தான் கம்பெனியின் ஓனர்ஸ். ஸோ அவங்க தாங்க இன்வெஸ்ட் பண்ணினத்துக்கு பிரதியீடாக மற்றும் பங்குதாரர்களது பொதுக்கூட்டத்தில் வாக்களிக்கும் உரிமை, அவங்க பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான உரிமை, அதில் பொதுக்கூட்டத்தில் வாக்களிப்பதற்கான உரிமை போன்ற நலன்களையும் பெற முடியும். வேறு நலன்களையும் பெற முடியும். என்ன? போனஸ் ஷேர்ஸ் பெறலாம், ரைட் இஷ்யூ பெறலாம், ஸ்கிரிப் டிவிடன்ஸ் பெறலாம், கேஷ் நலன்களையும் பெற முடியும். கம்பெனியின் பணிப்பாளர் சபைக்குள்ளேயும் வரலாம். ஸோ கம்பெனியின் தீர்மானத்தில் முக்கியமான பங்களிப்பை வழங்கலாம். ஸோ அதைத்தான் கம்பெனியில் முதலீடு செய்வதற்கு பிரதியீடாக பங்கு அல்லது பொது வாக்களிக்கும் நலன்களையும் பெற முடியும். சரிதானே? ஸோ பங்குகளை வழங்கக்குள்ள நான் சொன்னேன் ஏ என்ற
சம அழகாக பிரிக்கிறார். அப்போ பிரித்தால் ஒரு அழகு 10 ரூபாய் மழை விற்பனை செய்தால் தனக்கு மூலதனம் திரட்டப்படும். வாங்குகிறவர்களுக்கு ஏந்தால் ஏந்தால் வந்து தந்த கம்பெனி தந்த கம்பெனி இந்த ப்ரொடக்ஷனை பற்றி பப்ளிக்கு தெரிஞ்சதை பப்ளிக் கொள்வனம் செய்வார்கள். ஸோ அந்த கம்பெனியை பற்றி இந்த முதலீட்டு வங்கி தொழில செய்யறாங்க. அவங்க செய்த பங்கு கம்பெனியில் முதலீடு செய்வதற்கு முதலீட்டாளர்களை தூண்டுறது, முதலீட்டாளர்களுக்கு உரிய ஆலோசனைகளை வழங்குறது, அறிவுரைகளை வழங்குறது போன்றவற்றை இந்த முதலீட்டு வங்கி தொழில் மூலம் செய்ய முடியும். கம்பெனியில முதலீடு செய்வதாக முதல் பங்குதாரதாகுவாங்க. அவங்களுக்கு வந்து பங்கு லாபம், மற்றது பங்குதாரர் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கான உரிமை, மற்றது பிற நலன்களையும் பெற முடியும்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம். அடுத்தது பார்ப்போம். அப்ப கம்பெனிகள் வந்து ஏன் பொதுவாக வழங்குகின்றன? அதன் வளர்ச்சிக்காகவும் முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை திரட்டுவதற்காக கம்பெனிகள் பங்குகளை வழங்குகின்றன. இத்தகைய நிதியினை கடனாக பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது பங்குகளை வழங்குவதன் மூலம் நிதியினை திரட்டிக்கொள்ள முடியும். வியாபாரத்திற்கு நிதியிடுவதற்காகவும் அதன் வளர்ச்சிக்காகவும் முதலீட்டாளர்களிடமிருந்து பணத்தை திரட்டுவதற்காக பங்குகளை வழங்குகின்றன. நிதியினை கடனாகவும் நிறுவனங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் அல்லது பங்குகளை வழங்குவதன் மூலமும் இந்த நிதியினை திரட்டிக்கொள்ள முடியும். கம்பெனிகள் வங்கிகளிடமிருந்து கடனை பெற்று அல்லது முறிகளை வழங்கி நிதியினை திரட்டிக்கொள்ளவும் முடியும். இவை கடன் மூலதனம் என்று வகைப்படுத்தப்படுகின்றன. அப்ப ஒன்று, நிதியை கடனாகவும் பெற்றுக்கொள்ள முடியும் நிறுவனங்கள், உரிமை மூலமாகவும். கம்பெனிகள் வங்கிகளிடமிருந்து கடனை பெற்று அல்லது முறிகளை வழங்கி இவை கடன் மூலதனம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளன. முதலீட்டாளர்களுக்கு வழங்கி கம்பெனியினால் திரட்டப்படும் நிதியானது உரித்துடைமை மூலதனம் என்று சொல்லப்படுகின்றது. கம்பெனி வந்து பங்குகளை வழங்கி மூலதனத்தை திரட்டினால் வந்து அது உரித்துடைமை மூலதனம் என்று சொல்லப்படுகின்றது. கடன் மூலதனத்தை பொறுத்தளவில் அது கடனாக பெற்றுக்கொண்ட பணமாகினால் அது யாரிடமிருந்து பெற்றுக்கொள்ளப்பட்டதோ அவருக்கு திருப்பி செலுத்தப்படும். கடன் மூலதனமாக திரட்டினோம் என்று சொன்னால் அந்த கடன் மூலதனத்தை யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டோமோ அதில் மீண்டும் அவர்கிட்ட திருப்பி செலுத்த வேண்டும்.
கடன் மூலம் யார்கிட்ட பெற்றுக்கொண்ட பணமாக இருந்தால் யாரிடமிருந்து பெற்றுக் கொள்ளப்பட்டதோ அவருக்கு அது மீண்டும் திருப்பி செலுத்தப்பட உபரமானது கம்பெனியின் தொடர்ச்சியுரிமையை திருப்பி செலுத்தப்பட வேண்டிய அவசியம் காணப்பட மாட்டாது. தந்தவருக்கு அந்த கடனை நாங்க மீள செலுத்த வேண்டிய கடன் பங்கு மூலதனத்தை திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் காணப்பட்டது. பங்குகளை முதலீடு செஞ்சா மீண்டும் அந்த முதலீடு செஞ்ச காசை திருப்பி தரணும் என்று முதலீட்டாளர் யோசிக்க கூடாது. கடன் மூலத்தில் முதலீடு செஞ்சா கம்பெனி திருப்பி அந்த கடன் மூலத்தை திருப்பி அரசாங்க செஞ்சா கம்பெனி மீண்டும் திருப்பி செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. உரித்துடமையாளராக அல்லது பங்குதாரராக மாறும் போது நீங்கள் கம்பெனியானது அடையாமல் இருக்கக்கூடிய நட்ட அச்சத்தை பொறுப்பேற்கின்றீர்கள். அப்போ ஒரு பங்குதாரர் உரித்துடமையாளர் உரிமையாளர் தந்த காசை ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்றாருன்னா அவருக்கு லாபம் வரலாம். அல்லது பங்குதாரராக மாறும் பொழுது ஒரு கம்பெனியின் உரித்துடமையாளராக அல்லது பங்குதாரராக மாறுகின்ற பொழுது கம்பெனியானது வெற்றி அடையாமல் இருந்தால் கம்பெனியானது பங்குரோத்த நிலைக்கு செல்லுமாக இருந்தால் அல்லது கம்பெனியானது நட்ட நிலைக்கு செல்லுமாக இருந்தால் அந்த நட்ட அச்சத்தை இந்த பங்குதாரர்கள் பொறுப்பேற்க போன்று வெற்றி அடைகின்ற பொழுது பங்குதாரர்கள் கணிசமான அளவு வருமானத்தினை உழைக்க முடிவது தெரிந்து கொள்ளுதல் அவசியமாகும். நான் சொன்னேன் 80,000 மூலதனம் தேவை, 8,000 செய்கிறார், மொத்தம் 20,000 ஏற்கனவே அவரிடம் இருந்து ஆரம்பிப்ப தோற்றுவிப்பாளர் கம்பெனி தோற்றுவிப்பாளர் காசு 20,000 ஆக மொத்தம் 100,000 ரூபாய் மூலதனம் 10 ரூபாயாக டிவைட் பண்ணும் பணமாக இருந்தால் 10,000 பங்குகளை அவர்கள் செய்து கொள்வோம். 25,000 ரூபாய் ரூபாய் கிடைக்கிறது. ஆக தேறிய லாபம் மூலதனத்தில் சேர்க்கப்பட்டால் 125,000 ஆகிறது. ஆனால் வழங்கப்பட்ட மொத்த பங்குகளோ 10,000 10 ரூபாய். இப்பொழுது அந்த 125,000 ரூபாயினை 10,000 பங்குகளால் பிரித்தால் ஒரு பங்கினுடைய பெறுமதி 12 ரூபாய் 50 சதவீதம் வெற்றி அடைகின்ற கொள்கை. அவை 10 ரூபாய்க்கு கொள்வனை செய்யப்பட்ட அந்த பங்கு தற்பொழுது 12 ரூபாய் 80 சதவீதம் என்ற பெறுமதியை கொண்டிருக்கிறது. இது சாதாரணமாக விளங்கப்படுகிறது. அவர் வெற்றி அடைந்தால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர் பங்கு இன்னொரு பங்குதாரர் தான் இந்த பங்கு எனக்கு தேவையில்லை நான் வெளியேற போறேன்னா பங்கு இரண்டாம் நிலை உங்களுக்கு விளக்கப்படுத்துவேன் இரண்டாம் நிலை சந்தையில பங்கு சந்தை இன்னொரு பங்குதாரர் கொடுத்துட்டு தான் அவர் வெளியால வரலாம். பங்குதாரர் இந்த பங்கை இன்னொரு பங்குதாரரை வித்துட்டு அவர் வெளியேறலாம். ஆனால் கம்பெனி மூலதனத்துக்கு மீள கொடுக்காது. உரிமை மூலதனம் தானே கம்பெனியினுடைய. ஸோ அதனால கம்பெனி வெற்றி அடைய கம்பெனி வெற்றி அடைந்தால் பாரிய அளவு பண நன்மைகளை பெற முடியும்.
தோல்வியடைந்தால் பங்குதாரர் நட்டத்தினை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு கம்பெனி பங்களிந்த பங்கு. ஒரு கம்பெனியானது சாதாரண பங்குகள், வாக்கு உரிமையற்ற பங்கு சாதாரண பங்குகள் மற்றும் முன்னுரிமை பங்குகள் போன்ற பல வகையான பங்குகளை வழங்கலாம். இதையாக கம்பெனியானது கூட்டிணைக்கப்பட்டுள்ள நாட்டின் சட்டமானது அனுமதிக்கும் ஏதேனும் வகையான பங்குகளை கம்பெனியானது வழங்கலாம். அப்ப ஒரு பங்குகளின் வகைகள் சாதாரணமாக சாதாரண பங்குகள். இந்த சாதாரண பங்குகளை நாங்கள் இரண்டு வகைப்படுத்தலாம். ஒன்று வாக்களிக்கும் உரிமையுள்ள சாதாரண பங்குகள், அடுத்தது வாக்களிக்கும் உரிமை ஏதேனும் வகையான வேறு பங்குகளை வழங்கும். இந்த பங்குகளின் வகைகளை பார்ப்பது பங்குகளின் வகைகள் பார்ப்போம். பங்குகளின் வகைகளை பார்க்கறதுக்கு முன்னாடி எவ்வித முதலீட்டிலும் நட்ட அச்சத்திற்கான ஆதாரங்கள் காணப்படுவதனால் அநேகமான முதலீட்டாளர்கள் பன்முகப்படுத்துதல் டைவர்சிபிகேஷன் நட்ட அச்சத்தை குறைத்து முகாமைப்படுத்துவதற்கான பயன்படுத்துகின்றார்கள். அப்ப எவ்வித முதலீட்டிலும் நட்ட அச்சத்திற்கான ஆதாரங்கள் காணப்படும். முதலீட்டுல வந்து நட்ட அச்சம் காணப்படுது என்ன மீனிங், தாங்க முதலீடு முதல் முதலுமா இல்லையா என்ற கட்டாயமாக அல்லது டிபெஞ்சர் எதை எடுத்தாலும் ஒரு எவ்வித முதலீட்டிலும் நட்ட அச்சத்திற்கான ஆதாரங்கள் காணப்படுவதனால் அநேகமான முதலீட்டாளர்கள் அச்சத்தை குறைத்து முகாமைப்படுத்துவதற்கான ஓர் பயன்படுத்துகின்றார்கள். பன்முகப்படுத்துதல் என்பதை பிரசித்தி பெற்ற முதுமொழியான ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி இருக்கு என்னன்னா, அனைத்து முட்டைகளையும் ஒரு கூடையில் போடாதே என்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். பண்ணுவது என்னென்றால் இருந்தால் எல்லா முட்டையும் உடைந்தது. ஆகவே ஒருவர் முதலிட்ட அல்லது கமர்ஷியல் பேப்பர்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் அல்லது ட்ரெஷரி பில்ல மட்டும் அல்லது ஃபிக்ஸ்ட் டிபாசிட்ல மட்டும் ஒரே ஒரு விடயத்துல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாரா அந்த நெகட்டிவா தான் கிடைக்கும். அவர்களை பல் வகைப்படுத்தி இருந்தாராக இருந்தால், அதாவது அனைத்து ஒரே கூடையில போடாம ஒவ்வொரு கூடையில போட்டிருந்தால் ஒரு கூடை விழுந்தாலும் மற்ற கூடைய முட்டைகள் காப்பாற்ற. அதே போலதான் அந்த முதலீட்டை ஒரு கூடையில் ஒரு விடயத்தில் மாத்திர முதலீடு செய்யாமல் பல்வேறு முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்வதன் மூலம்
அந்த முதலீட்டிலிருந்து பெறுமதியான ரிட்டர்னை பெற்றுக்கொள்ள முடியும். முதலீட்டை பொறுத்த மட்டில் நட்ட அச்சத்தை குறைப்பதற்காக ஒரு முதலீட்டாளர் பல்வேறு தரப்பட்ட முதலீட்டு கருவிகளுடையே தனது முதலீட்டினை பன்முகப்படுத்துதல் என்று பொருள்படும். முதலீட்டை பொறுத்த மட்டில் நட்ட அச்சத்தை குறைப்பதற்காக ஓர் முதலீட்டாளர் பல்வேறு தரப்பட்ட முதலீட்டு கருவிகளிடையே தனது முதலீட்டினை பன்முகப்படுத்துதல் என்று பொருள்படும். இது பங்குகள் மற்றும் ஏனைய முதலீடுகளுக்கான சந்தைகளின் செயற்திறனானது கால சக்கரங்களை பின்தொடர்வதனாலாகும். ஓர் விவேகமுள்ள முதலீட்டாளர் தனது முதலீடுகளை ஒரு குறிப்பிட்ட சொத்து வகைக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தார். சில முதலீட்டாளர்களது அனைத்து பணத்தினையும் ஒரு சொத்து வகையினுள் மாத்திரம் முதலீடு செய்யும் பொறியினுள் விழுவதுடன் வழக்கமாக அதன் உச்ச விலையில் அவர்கள் சந்தைகளின் உகந்த நேரத்தை தீர்மானிக்கும் முயற்சியில் ஈடுபடாது சந்தைகளின் மேலெழுச்சியினை அறிந்து அதில் பங்கேற்றுள்ளதனால் அனுபவிக்கவும் முடியும். அவ என்னென்று சொல்றாங்கன்னா, ஒரு முதலீட்டாளன் வந்து பல்வேறு முதலீட்டு கருவிகளில் முதலீடு செய்ய வேணும். ஸோ பங்குகள்லையும் முதலீடு செய்ய வேணும், திரைசேரி முறிகளிலேயும் முதலீடு செய்ய வேணும், திரைசேரி உண்டியல்களிலேயும் முதலீடு செய்ய வேணும், நிலையான வாய்ப்பிலையும் முதலீடு செய்ய வேணும், ஃபாரின் கரன்சிலையும் முதலீடு செய்யணும், டெரிவேட்டிவ் மார்க்கெட்டிலையும் முதலீடு செய்ய வேணும், கொமோடிட்டிலையும் முதலீடு செய்ய, பல்வேறு முதலீட்டு கருவிகளை முதலீடு செய்வதனால ஏதாவது ஒரு முதலீட்டு கருவி மேலெழுச்சி பெறாமல் கீழ் நோக்கி செல்லுமாக இருந்தால் இன்னொரு எழுச்சி வருகின்ற முதலீட்டு கருவிகளின் கூட சீர் செய்து கொள்ள முடியும். அதைத்தான் பங்குகளை எதிர்கால முதலீடு செய்கிறாரா, ஒன்று பங்குகள் வந்து முதலீட்டை பன்முகப்படுத்துவதற்காக செய்வார், உரித்துடைமை பங்குகளாயின் பலதரப்பட்ட கம்பெனிகள் மற்றும் துறைகளிடையே பன்முகப்படுத்துதல் அறிமுக கம்பெனி பங்குகளை மட்டும்தான் கொள்வனவு செய்யப்படும், பங்குகளை மட்டும்தான் முதலீடு செய்யப்படுறார் என்று சொல்லி ஒரு முதலீட்டாளர் கருதுவாராக இருந்தால், சாதாரணமாக சொல்லுவோம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில எல்லா ஃபைசா ஹோட்டல்ஸ் பட்டியல்படுத்தப்பட்டிருக்கிற பங்குகளை வழங்கியிருக்கிற எல்லா கம்பெனி ஹோட்டல்ஸ் கம்பெனிகளில் பங்குகளை முதலீடு செய்வாராக இருந்திருந்தால் இன்றைய காலகட்டத்தில் அந்த பங்கு இந்த விலை வீழ்ச்சி அடைந்திருக்கும். ஏன் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வந்து எஃபெக்டட் ஆகிறது, ஸோ ஒரு முதலீட்டாளர் எல்லா பங்கு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் ஹோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தார், ஹோட்டல் இருக்கிற இன்வெஸ்ட் பண்ணியிருந்தார் சொன்னால் அது புத்திசாலித்தனமான முதலீடு இல்லை. அவர் கொஞ்சத்தை ஹோட்டலில், கொஞ்சத்தை ஃபைனான்ஸ் இண்டஸ்ட்ரியில், பேங்கிங் அண்ட் ஃபைனான்ஸ் செக்டரில், அல்லது மேனுஃபேக்சரிங் செக்டரில், ஃபார்மசூட்டிக்கல் செக்டரில், அல்லது டிராவல் அண்ட் டூரிசம் செக்டர், இவ்வாறு பல்வேறு துறைகளில் தன்னை முதலீட்ட பன்முகப்படுத்தியிருப்பாராக இருந்தால் அவரது நட்டம் அந்த செய்யப்பட்டிருக்கும், பரவலாக்கப்பட்டிருக்கும். ஆகவே அனைத்தும் உரித்துடைமை பங்குகளாயின் பலதரப்பட்ட கம்பெனிகள் மற்றும் துறைகளிடையே பன்முகப்படுத்துதல் அறிவுபூர்வமானதாகும். இதன் மூலம் சில முதலீடுகளில் ஏற்படும் நட்டமானது ஏனையவற்றில் அகப்பட்ட இலாபத்தின் மூலம் ஈடு செய்யப்படுவதுடன் முதலீடுகளின் சாதகமானதாக விஷயம். முதலாவது பங்குகளை பன்முக முதலீட்டை பன்முகப்படுத்துவதற்காக முதலீடு செய்கிறாங்க, அடுத்தது மூலதன வளர்ச்சிக்காக முதலீடு செய்கிறாங்க. மூலதன வளர்ச்சி என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான சொத்து பெறுமதி ஏற்படுறது. நான் உதாரணம் சொன்னேன், 1 லட்சம் ரூபாய் கேபிட்டல் போட்டு
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றோம் 25,000 ரூபாய் லாபம் கிடைக்குது தேறிய லாபம் நெட்வர்த்தி ஆகவே ஒரு பங்கின் பெறுமதி எவ்வளவு போனது 110,000 பங்குகளை வழங்கியிருந்தாங்கன்னா ஒரு பங்கின் விலை 10 ரூபாய் இப்ப அந்த 100,000 மூலதனம் 125,000 ஆக மாறி இருக்கிறது 25,000 தேறிய லாபமாக கிடைத்திருக்கிறது ஆகவே மூலதனம் 125,000 ஆக உரிமை மூலதனம் அதிகரிக்கிறது ஆகவே வழங்கிய பங்குகள் 10,000 ஆகவே ஒரு பங்கினுடைய பெறுமதி 12 ரூபாய் வளர்ச்சிக்கான பங்கு மூலதன வளர்ச்சி என்பது காலப்போக்கில் ஒரு குறிப்பிட்ட வகையான சொத்தின் பெறுமதியில் ஏற்படுகின்ற அதிகரிப்பாகும் முதலீட்டாளர்கள் பங்குகளில் முதலீடு செய்கின்றார்கள் ஏனெனில் அது பங்கின் விலை உயர்வடையும் சாத்தியத்தினை வழங்குவதனாலாகும் ஏனூரால் முதலீடு செய்கிற அந்த பங்கின் விலை அதிகரிக்கலாம் நீண்ட கால போக்கில் பங்குகளில் மேற்கொள்ள முதலீடான அநேகமாக ஏனைய சேமிப்பு அல்லது முதலீட்டு வகை சில ஆய்வுகள் குறிப்பிடுகிறது பங்கு மூலதன வளர்ச்சி பங்குகளுடைய வளர்ச்சி வந்து நிலையான வட்டி வீதத்தை விட அல்லது சேமிப்பு கிடைத்த வட்டியை பாரிய அளவான லாபத்தை கொடுத்திருந்தது முதலீட்டாளர்களுக்கு அப்ப பெறுமதி பங்கை வைத்திருப்பது முதலீடு வளர்ச்சியடைவதற்கு வசதி அளிக்கும் மேலிடம் பங்குகளின் விலைக்கும் அதிகமாக பங்கு லாபம் மற்றும் பங்கு லாபீட்டு திட்டங்கள் என்பன ஓர் பங்கு முதலீட்டின் மூலதன வளர்ச்சி விளைவினை பெருக்கலாம் சொன்ன விலைய முதலாவது ஏன் பங்குகள்ல முதலீடு செய்யணும் ஒன்று முதலீட்ட பன்முகப்படுத்துறதுக்கு இரண்டாவது என்ன வளர்ச்சிக்கான பங்குகள்ல முதலீடு செய்யணும் அடுத்தது பங்காவங்களுக்காக பங்குகளில் முதலீடு செய்யணும் பங்கு லாபம் என்பது கம்பெனியின் பெரிய லாபத்தில் இருந்து பங்குதாரருக்கு பணமாக அல்லது பங்குகளாக செலுத்தப்படும் வருமானமாகும் சரி அப்ப ஒரு ஆள் பங்குதாரர் பங்குகளில் வாங்க ஒரு முதலீடு செய்த ஒரு பங்குதாரர் இந்த பங்கை முதலீடு செஞ்சுட்டு மூலதன வளர்ச்சி கிடைக்கணும் என்று இருக்கிறதுக்கு அப்பாக தன்னை நிறுவனம் தான் உழைக்கின்ற லாபத்தில குறிப்பிட்ட ஒரு பகுதியை பங்குதாரர்களுக்கு பங்கு லாபம் பணமாக வழங்கும் அல்லது ஸ்கிரிப் டிவிடன் என்று சொல்லுவோம் அதாவது பங்குகளாக சிலரம் பங்கு லாபத்தை வழங்கலாம் ஆகவே இலாபத்திலிருந்து பங்குதாரருக்கு பணமாக அல்லது பங்குகளாக செலுத்தப்படும் வருமானமாகும் இது மூலதனம் அளித்தமைக்காக பங்குதாரருக்கு வெகுமதி அளிக்கும் ஓர் வழியாகும் பங்கு லாபங்கள் வழக்கமாக வருடத்திற்கு ஒரு முறை அல்லது இருமுறை கம்பெனியின் லாப பகிர்ந்தளிப்பு கொள்கைக்கு அமைய செலுத்தப்படும் ஃபைனல் டிவிடன் இன்ட்ரீம் டிவிடன் குவார்டர்லி டிவிடன் என்று சொல்லி கொடுப்பாங்க அனைமா இன்ட்ரீம் டிவிடன் ஃபைனல் டிவிடன் என்று இடைக்கால பங்கு லாபம் இறுதி பங்கு லாபம் என்று சொல்லி இரண்டு வகையான பங்கு லாபத்தை கொடுப்பாங்க இறுதி பங்கு லாபம் இடைக்கால பங்கு லாபம் என்று சொல்லி இரண்டு வகையான அநேகமான கம்பெனிகள் தங்களுடைய பங்கு லாபம் பங்களிக்கின்ற கொள்கைகளுக்கு அமைவாக கொடுப்பாங்க செலுத்தப்படும் பங்கு லாப வீதமும் பங்கணி கம்பெனியின் பங்கு லாபம் செலுத்தும் கொள்கைக்கு அமைய வேறுபடலாம் கம்பெனியானது தன்னை நிலைநிறுத்த முயலுமாயின் பங்கு லாப வீதம் குறைவாகவும் முதிர்ச்சியடைந்த கம்பெனியாயின் உயர்ந்த பங்கு லாபத்தினை செலுத்த முன்வரும் சாதாரணமாக உருவாகி வளர்ந்து கொண்டு வர கம்பெனிகள் வந்து கொடுக்கிற பங்கு லாப வீதம் வந்து குறைவானது ஒப்பீட்டளவில் அதே மாதிரி ஒரு முதிர்ச்சி அடைந்த கம்பெனியாக இருந்தால் பங்குதாரர்களுக்கு வழங்கும் ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில ஏன் பங்குகளை கொள்வனை செய்யணும்னா முதலாவது என்னதுக்காக தன்னை முதலீட்டை பன்முகப்படுத்துவதற்காக செய்யணும் இரண்டாவது
அடுத்தது பங்கு லாபத்தை பெற்றுக்கொள்வதற்காக முதலீடு செய்ய வேண்டும். அடுத்தது கொழும்புக்கு பரிமாற்றம், கொழும்பு பங்கு பரிமாற்றம் எல்லாம் பிறகு நான் படிப்பிப்பேன். கொழும்பு பங்கு பரிமாற்றம் என்பது இரண்டாம் நிலை சந்தை, அதாவது ஐபிஓல இனிஷியல் பப்ளிக் ஓபரிங்ல முதலீட்டு வங்கிகளின் ஊடாக அல்லது முதல்நிலை அதாவது பங்கு நிறுவனத்திடமிருந்து நேரடியாக பொதுமக்கள் அந்த பங்குகளை கொள்முதல் செய்வார்கள். இரண்டாம் நிலை சந்தைதான் அங்கு பங்குகளை இன்னொருவருக்கு கைமாற்ற முடியும். அப்ப இந்த இரண்டாம் நிலை சந்தை தான் இந்த கொழும்பு பங்கு பரிமாற்றம், அதாவது கொழும்பு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சிஎஸ்சி என்று சொல்றாங்க. கொழும்பு பங்கு பரிமாற்றகத்தில் வர்த்தகம் செய்யக்கூடிய மூலதன லாபத்திற்கு இலங்கையில் எவ்விதமான வரியும் இல்லை. பாத்தீங்கன்னு சொன்னா இலங்கையில வந்து கேபிட்டல் டாக்ஸ் வந்து அதாவது மூலதன லாபத்துக்கு வந்து இப்ப கேபிட்டல் கெயின் பண்ண, அதாவது நம்ம 10 ரூபாய்க்கு வாங்கி 15 ரூபாய்க்கு வித்தா கேபிட்டல் டாக்ஸ் வந்து இப்ப இல்லை. இந்த வரிச்சல்லைகள் என்று சொல்லி சொன்னால் அநேகமான முதலீடுகள் வந்து நமக்கு பணம் தேவைன்னு சொல்லி சொன்னா உடனடியாக இரண்டாம் தர சந்தையில வந்து தாங்கள் எடுக்கிற பங்குகளை இன்னொரு பங்குதாரருக்கு இரண்டாம் நிலை சாலையில தங்க பங்குகளை விற்பனை செய்வதற்கு சிடிஎஸ் சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டம் மத்திய வைப்பு திட்ட முறைமை எதிராக பங்கு சந்தை வந்து கணக்கை உற்பத்தி செய்து கொள்ள வேண்டும், கணக்கை உருவாக்கவும் கணக்கை திறக்கவும் சிடிஎஸ் சென்ட்ரல் டிபாசிட். உதாரணமா இந்த ஐபிஓ இனிஷியல் பப்ளிக் ஓபனிங் முதல் முதலாக கம்பெனி அந்த பங்குகளை பொதுமக்களுக்கு வழங்குகிற கோயில முதலாவது வந்து அந்த அப்ளிகேஷன் போல சிடிஎஸ் அக்கௌண்ட் நம்பர் இருப்பாங்க, சென்ட்ரல் டிபாசிட் சிஸ்டம் அக்கௌண்ட் நம்பர். அந்த அக்கௌண்ட் நம்பர் இருந்தால் தான் ஒரு நபர் கம்பெனியிடம் நேரடியாக பங்குகளை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். பண்ணதுக்கு பிறகு அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு தான் அந்த பங்குகள் வந்து கிரெடிட் பண்ணப்படும். ஸோ அவர் என்ன செய்யலாம், தனக்கு பணம் தேவைப்படுமாக இருந்தால் அதை சென்றாம இன்னொரு பங்குதாரருக்கு இரண்டாம் நிலை சந்தையான பங்கு சந்தையினுடாக விற்பனை செய்து தனதாக மாற்றிக்கொள்ள முடியும். அநேகமான முதலீடுகள் நியாயமான திரவத்தன்மை அற்றி காணப்படுகின்றன, அதாவது அவை உடனடியாக விற்பனை செய்யப்படுவதற்கோ அல்லது எளிதில் பணமாக மாற்றுவதற்கோ முடியாது.
பங்குகள் ஓர் முதலீட்டாளருக்கு அவற்றின் நெகிழ்வுத்தன்மை மற்றும் திரவத்தன்மையின் காரணமாக ஓர் கணிசமான அளவு சாதாரண பங்குகள் முதலீட்டாளர்களுக்கு வாய்ந்தவையாக ஆதனங்கள் சொத்துக்களை போலல்லாம் வாங்குவது அல்லது விற்பதற்கோ கடினமான பொருட்கள் வாங்கல் கிரயத்தை பொறுப்பேற்கவோ செலவிடுவதோ வேண்டியதில்லை. ஒரு பங்குக்குள் வாங்கலானால் வந்து பங்க இரண்டாம் நிலை சந்தையில விற்பனை செய்தாராக இருந்தால் தனக்கு விற்ற பணம் டி பிளஸ் த்ரீ என்று சொல்லப்படும், விற்ற நாளிலிருந்து மூன்று நாளைக்கு பிறகு அவருக்கு பணமாக கிரெடிட் ஆகும். மூன்று, பங்குகளில் பிரிபடக்கூடிய வசதியானதும் காணப்படுகின்றது. உதாரணமாக நீங்கள் 5000 பங்குகளை வைத்திருப்பார் இருந்தீங்கன்னா அதுல ஒரு பகுதி, அதாவது ஒரு 1000 பங்குகளை உங்களால் விற்க முடியும் இல்லையா, மிச்சத்தை நீங்க வச்சிருக்கலாம். உங்களுக்கு அவசரமா நீங்கள் 5000 பங்கு வச்சிருக்கிறீங்க, ஒரு பங்கு 5 ரூபா 25000 ரூபா காசு மட்டும் இருக்கு, 10000 ரூபா காசு தான், நீங்க என்ன செய்யலாம், 2000 பங்க வித்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 10000 ரூபா காசு உங்களுக்கு கிடைக்கும். இத இலகுவாக பிரித்து விற்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒரு சொத்தை விற்கலுமா வீச்சு விற்கலுமா இல்லை, உள்ளதான் விற்கணும். பங்குகள் வந்து திரவத்தன்மையாகவும் மற்றும் நெகிழ்வுத்தன்மை உள்ளதாகவும் இருக்கின்றன. நட்ட அச்சம் மற்றும் பங்கு நட்ட அச்சம் இருக்கிறது, ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் என்று சொல்லுவாங்க. இப்ப ரிஸ்க் வந்து ஜீரோ என்று சொல்லி சொன்னா ரிட்டர்னும் ஜீரோ தான். எப்படி இதை சொல்லுவாங்க என்று சொன்னா, இந்த முதலீட்டுல முதலீட்டு கட்டை நெறிகள் சொல்லுவாங்கன்னா, நாங்க ரிஸ்க் கொண்டு எடுக்க பரீட்சையில படிக்காம பார்க்கணும் மாதிரி, அதாவது பரீட்சையில படிக்கிறது ரிஸ்க் எடுக்கிறீங்க ஆனா எக்ஸாம் பாஸ் பண்ணுவோம். ஸோ அந்த ரிஸ்க் வந்து ஜீரோவாக இருந்தா வர ரிட்டர்னும் ஜீரோவாக தான் இருக்கும். நாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்கை வந்து ஹையா எடுக்கிறோமோ அங்க வர ரிட்டர்னும் வந்து ஹையாக இருக்கும். ஸோ அதனாலதான் இந்த பங்குகள்ல முதலீடு செய்வது சொல்லுவாங்க ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன். பங்கு சந்தையை பொறுத்து நிலையான வாய்ப்புல நாங்க இப்ப டிபாசிட் பண்ணமாட்டாங்களுக்கு 10% ஒரு வாண்டுக்கு வட்டி ஏன்னா 10% கட்டாயம் கிடைச்சி ஆகும், அதுல ரிஸ்கே இல்லை. ஒன்லி அந்த பேங்கோ அல்லது ஃபைனான்ஸ் கம்பெனியோ பங்குரோத்து நிலைக்கு போகாத விட 10% வட்டி எங்களுக்கு கட்டாயம் கிடைச்சி ஆகும், டிபாசிட் திருப்பி எங்களுக்கு கிடைக்கும், அங்க ரிஸ்கே இல்லை. ஹை ரிட்டர்ன் இருக்கு, நாங்க உரிமையாளர், அந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளராக போறோம். சோ அந்த உரிமையாளராக நாங்க இருந்தோம்னால் அந்த போட்ட முதலீடு சில லாபத்தை உழைக்கலாம் அல்லது நட்டத்தை உழைக்கலாம். லாபத்தை உழைக்கும் போது அதிக விலைக்கு கடப்பாங்கு எடுக்கும் போது செல்லலாம். சோ அதுதான் நட்ட அச்சம் மற்றும் வருமதி போட்டது. முதலீட்டிலிருந்து ஓர் வருமானத்தை எதிர்பார்ப்பீர்களாயின் அதில் ஓர் நட்ட அச்சம் மூலகமும் உள்ளடங்கியுள்ளதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். முதலீட்டு உலகில் முதலீட்டு நிதியத்திற்கான இறுதியான பாதுகாப்பினை எட்டுவதற்காக அண்மிக்கக்கூடிய முதலீடாக மிகவும் சிரமமான பொருளாதார சூழ்நிலை கொண்ட நாடுகளில் அரசாங்கத்தினால் வழங்கப்படும் முறிகளை கொள்வனவு செய்தல் காணப்படுகிறது. சாதாரணமா முதலீட்டு பாதுகாப்பு அரசாங்கத்தால் வழங்கப்படுற முறைகளை சொல்லலாம் அல்லது உண்டியர்களுக்கு இல்லை, அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். எங்களுக்கு முதலீடு செஞ்சவங்க அந்த முதலீட்டுடைய காசு கட்டாயமாக வந்து முதிர்ச்சி காலத்துல மீண்டும் எங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது வந்து ரிஸ்க் ஃப்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து சொல்லுவோம். ஸோ முதலீட்டிலிருந்து ஒரு வருமானத்தின் எதிர்பார்ப்பீர்களாயும் அதில் ஒரு நட்ட அச்ச மூலகமும் உள்ளடங்கி உள்ளது. முதலீட்டு உலகிலே முதலீட்டு நிதியத்திற்கான இறுதியான பாதுகாப்பினை எட்டுவதற்காக அண்மிக்கக்கூடிய முதலீடாக மிகவும்
பொருளாதார சூழ்நிலைகளை கொள்வரவு செய்து காண்போம். முறிகள் எந்த நாளும் ரிஸ்க் ஃப்ரீ என்று சொல்ல முடியும். என்ன இலங்கை போன்ற அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடுகள் வழங்கப்படுற முறிகள் ஓகே. நாடுகள்ல ஒரு பிரசரிக்கிறோம் போன்றோ அது ஒரு ரிஸ்க்குரிய இன்ஸ்ட்ருமெண்டாக தான் இருக்கு. அரசாங்கம் இந்த வாகன கடனை செலுத்தும்ன்றதை நாங்கள் நம்புவோம். அரசாங்க முறிகளை கொள்வ பங்குகளில் முதலீடு செய்வது நட்ட அச்சம் மிகுந்ததாக காணப்பட்டாலும் அதிகரித்த நட்ட அச்சத்தின் காரணமாக உயர் வருமானத்தை பெறக்கூடிய வாய்ப்புகளை அது வழங்குகின்றது. ஒன்றுல நாங்கள் இன்வெஸ்ட் பண்றதுல லோ ரிஸ்க் தான் இருக்கு என்றாலும் பங்குகள்ல நாங்க முதலீடு செய்யக்குள்ள உயர்ந்த ஹை ரிஸ்க் இருக்குது. ஸோ இந்த ஹை ரிஸ்க் வந்து ஹை ரிட்டர்னை வந்து உங்களுக்கு தாரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. சாத்தியப்படக்கூடிய வருமானம் அதிகமாக காணப்படும் போது உங்களது நிதியத்தின் நட்ட அச்சமும் உயர்வாக காணப்படுகின்றது. பங்குகளை பொறுத்தளவில் கம்பெனியின் செயற்திறன், பங்கு சந்தையின் முழுவதுமான செயற்திறன் மற்றும் பொதுவான பொருளாதார சூழல் உள்ளடங்களான காரணிகள் பங்குகளின் விலையில் தாக்கத்தை உண்டு கொண்டுவாங்க. இப்ப பார்க்கலாம் நீங்க பொருளாதார சூழல்கள் இப்ப இலங்கையை பொறுத்தளவில் இப்ப செக்டர்ல இருக்கிற ஷேர்ஸ் வந்து ஹையா போய் கொண்டிருக்கு. அதே நேரம் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி ஷேர்ஸ் வந்து லோவா போயிருக்கு. பொருளாதார சூழ்நிலைகள் மாற்றம் அடையத்துல இந்த பங்கின் விலைகளிலும் மாற்றம் ஏற்படும். எனவே நீங்கள் முதலீடு செய்த பங்குகளின் விலை குறைவடையுமாயின் உங்களது முதலீட்டின் பெறுவதையும் குறைவடையக்கூடிய நட்ட அச்ச மூலகம் நிச்சயமாக காணப்படுகிறது. கவனமான திட்டமிடலின் மூலம் உங்களது நட்ட அச்சத்தினை குறைக்கலாம். நட்டாட்சத்தை எப்படி குறைக்கலாம்? பன்முகப்படுத்தலாம். முதலீட்டை பன்முகப்படுத்தலாம். ஒரே செக்டர்ல இன்வெஸ்ட் பண்ணாம பல்வேறு செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றோம். ஹோட்டல் அண்ட் டூரிசம் செக்டர்ல, மனுபேக்சரிங் செக்டர்ல, பார்மசூட்டிக்கல் செக்டர்ல, ஹாஸ்பிட்டல் செக்டர்ல, ஹெல்த் கேர் செக்டர்ல, பல்வேறுபட்ட செக்டர்ஸ்ல வந்து நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்குள்ள ஒரு செக்டர் டவுன் ஆனாலும் இன்னொரு செக்டர் வந்து காப்பாற்றி சொல்றாங்க. அப்ப ஒரு முதலீட்டின் பெறுமதி குறையக்கூடிய நட்டாட்சம் நிச்சயமாக இருக்கும். கவனமாக நாங்கள் முதலீட்ட திட்டமிட்டோம்னா நட்டாட்சத்தை நட்டாட்சத்தை எவ்வாறு குறைக்கலாம்? முதலீட்ட பன்முகப்படுத்துவது மூலமாக இந்த நட்டாட்சத்தை குறைத்து கொள்ளலாம். அப்ப ஏன் பங்குகள்ல முதலீடு செய்யணும்? பங்குகள்ல வயவை பார்க்கறதுக்கு நாங்க பார்த்தது ஏன் பங்குகள்ல முதலீடு செய்யணும், ஏன் பங்குகளை வழங்குது மூலதனத்தை திரட்டும், ஏன் முதலீட்டாளர் பங்குல முதலீடு செய்யணும், முதலாவது என்னத்துக்காக முதலீடு செய்யணும், முதலீடுகளை பன்முகப்படுத்துவதற்காக பங்குகளை முதலீடு செய்யணும், தன்னிட காசு இருக்கின்றதுக்காக கொண்ட எல்லாத்தையும் கொண்ட எப்படியும் போடக்கூடாது, காசு இருக்கின்றதுக்காக கொண்ட லேண்ட்ல போடக்கூடாது, அடுத்தது பங்கு லாபங்களுக்காக பங்குகள்ல முதலீடு செய்யும் பங்குகள்ல கொள்வனவு செய்யற பங்குகளானதுக்கு கம்பெனிகள் வழங்குகிற ஒரு வருமானம் தான் பங்கு லாபம். அது காசாகவும் வழங்கலாம் அல்லது பங்குகளாகவும் வழங்கலாம். அடுத்தது பங்குகள்ல முதலீடு செய்யும் பங்குகள் என்று சொல்லி பார்த்து சொல்லி பார்த்து பங்குகளினுடைய வகைகள் என்று சொல்லி பார்த்து
மிகவும் உரித்துடைமை பிணையத்தின் மிகவும் பொதுவான உருவமைப்பாகும். வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குவது கம்பெனிக்கு வந்து பொதுக்கூட்டம் நடக்கும். ஆண்டு பொதுக்கூட்டத்தில் எழுதுகிற தீர்மானங்கள் வாக்களிக்க முடியும். சரியா? அப்ப சாதாரண பங்குகளே உரித்துடைமை பிணையத்தில மிகவும் பொதுவான ஒரு உருவமைப்பாகும். சாதாரண பங்குகள் முதலீட்டாளருக்கு கம்பெனியின் பொதுக்கூட்டத்தில் வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குவதுடன் அறிவிக்கப்பட்ட பங்கு லாபத்தில் ஓர் பங்கிற்கான உரிமையையும் வழங்குகிறது. சாதாரண லாபம் ஒரு பங்கு ஒரு பங்கிற்கான உரிமைகளின் கூட்டிணைப்பு என்பது கம்பெனியின் உரிமையாளர்களே லாபத்தில் ஓர் பங்கு நட்டத்திலும் பங்கெடுப்பாங்க. அப்ப லாபத்தில் ஓர் பங்கு மற்றும் ஓர் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஓர் பங்குக்கான இப்ப என்னன்னா லாபத்தில் ஒரு பங்கு அவங்க லாபத்தில் ஒரு பங்கு எடுக்கிறாங்க. கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஓர் பங்கிற்கான உரிமைகளின் கூட்டணி என்பது ஆண்டு பொதுக்கூட்டத்தில எடுக்கப்படுற தீர்மானங்களை வாக்களிக்கிறது இருக்குதானே, அதுதான் கம்பெனியை கட்டுப்படுத்துறது. பங்குதாரர்களையும் வைப்பாங்க போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ். ஸோ அந்த வாக்களிக்கிற தன்மை அதான் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஓர் பங்குக்கான உரிமைகளின் கூட்டணி. சரியான படியா வழங்கிக்கொள்வோம். வாக்களிப்பதற்கான உரிமைகளை வழங்குவதுடன் அறிவிக்கப்பட்ட பங்கு லாபத்தில் ஓர் பங்குக்கான உரிமையையும் வழங்குகின்றது. இலாபத்தில் ஓர் பங்கு மற்றும் ஓர் கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஓர் பங்கிற்கான உரிமைகளின் கூட்டிணைப்பு என்பது கம்பெனியின் உரிமையாளர்களே சாதாரண பங்குதாரர்கள் என்று பொருள்படுகிறது. அப்ப சாதாரண பங்குதாரர்கள் என்று சொன்னவர்கள் யார் என்றால் கம்பெனியினுடைய உரிமையாளர்களே சாதாரண பங்குதாரர்கள் என்று பொருள்படுகின்றது. கம்பெனியை மூடுகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து தீர்ப்பனவு செய்த பங்குதாரர்களுக்கு தீர்ப்பனவு செய்யப்படும். பங்குதாரர்கள்தான் கம்பெனியுடைய உரிமையாளர்கள். அவர்களுக்கு தீர்ப்பனம் எவ்வாறு செய்யப்படும் என்றால் என் உரிமையாளர்களுக்கு ஃபர்ஸ்டா தீர்ப்பனம் செய்யலாதானே. யார் கடன் கொடுத்திருக்காங்க, கடனாக பெற்ற கடனை யார்கிட்ட பெற்றிருக்காங்களோ அவருக்குரிய கடனை நம்ம செலுத்தணும். பட் வாய்ப்பில் விட்டவர்கள் காசை திருப்பி விலை கொடுக்கணும். ஸோ அதெல்லாம் கடன் கொடுத்தோம், கடனுக்கு நாங்கள் கொள்வனவு செஞ்சிருந்தோம் வேண்டா, அவ அந்த கடன் கொடுத்தவனுக்குரிய தீர்ப்பனம் செய்யணும். எல்லாம் செஞ்சதுக்கு பிற்பாடுதான் இந்த சாதாரண பங்குதாரருடைய கொடுப்பனவுகள் தீர்ப்பனவு செய்யப்படும். அதைத்தான் சொல்றாங்க. கம்பெனியை மூடும் சந்தர்ப்பத்தில் அனைத்து கடன் கொடுத்தோர், வாய்ப்பிலுட்டோர்கள் மற்றும் கடன் பிணையங்களுக்கான கொடுப்பனவை தீர்ப்பனவு செய்த பின்னரே சாதாரண பங்குதாரர்களுக்கு தீர்ப்பனவு செய்யப்படும். சரியா? அப்ப கம்பெனியை மூடுகின்ற சந்தர்ப்பத்தில் அனைத்து கடன் கொடுத்தோர், வாய்ப்பிலுட்டோர் கடன் பிணையங்களுக்கான கொடுப்பனவை தீர்ப்பனவு செய்த பின்னர்
கடன்கொடுத்தோர் வாய்ப்பிலுட்டோர்கள் மற்றும் கடன் பிணையங்களுக்கான கொடுப்பனவை தீர்ப்பனவு செய்த பின்னரே சாதாரண பங்குதாரர்களுக்கு தீர்ப்பனவு செய்யப்படும். வாக்கியம் உரிமையற்ற சாதாரண உதாரண பங்கு என்று சொல்லப்படுவது முதலீட்டாளருக்கு கம்பெனியின் பொது கூட்டத்தில வாக்களிப்பதற்கான உரிமையை வழங்குது, அறிவிக்கப்பட்ட பங்கு லாபத்தில ஒரு பங்குக்கான உரிமையை வழங்குது, மற்றது ஒரு கம்பெனியின் கட்டுப்பாட்டில் ஒரு பங்கிற்கான உரிமைகளின் கூட்டணி என்பது ஒரு கம்பெனியுடைய கூடுகிற சந்தர்ப்பத்தில் அனைத்து கடன் கொடுத்தோர் வைப்பிடுத்தோர் மற்றும் கடன் பிணையங்களுக்கான எல்லாத்தையும் விற்பனை செய்து பின்னரே பங்குதாரர்களுக்கான தீர்ப்பு சாதாரண பங்குதாரர் இதுல வாக்களிக்கும் உரிமையற்ற சாதாரண பங்குதாரர் என்று சொன்னால் இப்பங்குகள் கம்பெனியின் பொதுக்கூட்டங்களில் வாக்களிக்கும் உரிமை நீங்களாக இப்பங்குகள் கம்பெனியினுடைய பொதுக்கூட்டங்களில் வாக்களிக்கும் உரிமை நீங்களாக சாதாரண பங்குகளுக்கான அதே குணாதிசயங்களை கொண்டிருக்கும். சரியா? கம்பெனியினுடைய பொதுக்கூட்டங்களில வாக்களிக்கின்ற உரிமை நீங்களாக கம்பெனியில பொதுக்கூட்டங்களை வாக்களிக்கிறார்கள், இயக்குனர் சபையை தீர்மானிக்கிறதுக்கோ அல்லது கம்பெனியினுடைய கூட்டங்களில் மேற்கொள்ளப்படுற தீர்மானங்களுக்கு எதிராகவோ சாதகமாகவோ இந்த வாக்களிக்கும் உரிமையற்ற சாதாரண பங்குதாரர்கள் என்ன செய்ய இயலாது, வாக்களிக்க முடியாது. கம்பெனியின் பொதுக்கூட்டங்களில் வாக்களிக்கும் உரிமை நீங்களாக சாதாரண பங்குகளுக்கான அதே குணாதிசயங்கள் ஒன்று என்ன அதே குணாதிசயங்கள்? அவர்கள் கம்பெனியின் உரிமையாளர்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு பங்கு லாபம் வழங்கப்படும், அவங்களுக்கான நட்ட பொறுப்பு கம்பெனியை மூடுகின்ற பொழுது கடன் கொடுத்தவனுக்கு கொடுத்து வைப்பிலிட்டவர்களுக்கு கொடுத்து கடன் பணியங்களுக்கான கொடுப்பனவை தீர்த்ததுக்கு அவங்களுக்கு கொடுப்பனவு தீர்க்கப்படும். ஸோ சாதாரண பங்குதாரர்தான் வாக்களிக்கும் உரிமை மட்டும் இருக்காது, இந்த வாக்களிக்கும் உரிமை என்ற சாதாரண பங்குதாரர் என்னன்னு சொல்லி அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். இப்போ நாங்க இன்றைக்கு பார்த்த விஷயம் ஒரு முதலீட்டு வங்கி தொழில் என்றால் என்ன? முதலீட்டு வங்கி தொழில் என்பது ஒரு ஒரு நிதி வளங்கள் மற்றது வியாபாரத்தை கையகப்படுத்துதல் அல்லது சேர்த்தல் அல்லது வியாபார முதலீட்டை வந்து முகமைப்படுத்தல் போன்ற முறையில வியாபார முறையில ஈடுபடுற நிறுவனங்கள் நாங்கள் முதலீட்டு வங்கிகள் என்று சொல்றோம். சரியான தனிநபர்கள், நிறுவனங்கள் மற்றும் அரசாங்கங்களுக்கு நிதி வளங்கள் மற்றும் பிற சேவைகளை வழங்குகிற நிறுவனங்களை நாங்கள் சொல்றோம் முதலீட்டு வங்கிகள் என்று. ஸோ இந்த முதலீட்டு வங்கிகள் செய்கிற செயற்பாடுகளை பார்த்தோம். அதில் ஒன்று நிதிச்சந்தை. நிதிச்சந்தையில தான் இந்த முதலீட்டு வங்கிகள் தொழிற்படுகின்றன. இரண்டு வகையான சந்தை இருக்கு, ஒன்று மூலதன சந்தை, அடுத்தது பணச்சந்தை. இதை கால அளவுகளின் அடிப்படையில் மூலதன சந்தை மற்றும் பணச்சந்தை என்று சொல்றோம். பத்திரங்களை விற்பனைகளின் அடிப்படையில் வந்து முதன்மை சந்தை அல்லது இரண்டாம் நிலை சந்தை என்று சொல்லி சொல்றோம். ஸோ இதற்கு அப்பால நிதிச்சந்தையின் வகைகளை பார்த்தோம். மூலதன சந்தை, பணச்சந்தை, வெளிநாட்டு வங்கி செலாவணி சந்தை, பருதி சந்தை, பொருட்கள் சந்தை என்று சொல்லி பார்த்தோம். இப்போ மூலதன சந்தை என்றால் என்ன? இந்த மூலதன சந்தையில கரிமாற்றப்படுற கருவிகள் என்ன என்று சொல்லி கொண்டு பார்த்து கொண்டு வந்தாங்க. அதுல ஒன்று முதலாவது பார்த்தோம், திரைசரி முறைகள் என்றால் என்ன, அதனுடைய இயல்புகள் என்ன, பங்குகள் என்றால் என்ன, அந்த பங்குகளுடைய இயல்புகள் என்ன சொல்லி பார்த்தோம். ஸோ இதற்கு பிறகு நாங்கள் பார்க்க வேணும் முன்னுரிமை பங்குகள் என்றால் என்ன, அதனுடைய ஃபீச்சர்ஸை பார்த்துட்டு பணச்சந்தை. பணச்சந்தை என்றால் என்ன, நீ பணச்சந்தையில பரிமாற்றப்படுற கருவிகள் என்ன குறைவாகவும் நாங்கள் பார்த்தோம். முதலீட்டு கருவிகள் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு